வணக்கம் மக்களே, இது உங்கள் வியர்ட்ஸாய்ட் ஃபேக்ட்ஸ். புதுமையான வியர்டான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வியர்ட்ஸாய்ட் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல முட்டை வந்ததா இல்லை கோழி வந்ததா? ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு கொஷினில் இது. இதே மாதிரி தான் இப்போ ஒரு கொஷினை பார்க்க போகிறோம். முதல்ல ஆரஞ்சு ஃப்ரூட் வந்ததா இல்லை ஆரஞ்சு கலர் வந்ததா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்டோட கலருக்கு பேர் வைக்கிறதுக்கு யாராவது அன்கிரியேட்டிவான டெசிஷன் எடுத்திருப்பாங்களா? ப்ளூபெரிக்கு அதோட பேர் எப்படி வந்தது? அதோட கலர் மூலமாக பேர் வந்ததா இல்லை அந்த பழம் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு கலரோட பேருன்னு வச்சாங்களா? நிஜமாவே ரொம்ப லக்கியாக இந்த கொஷினில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து எது முதல்ல வந்தது கோழியா முட்டையா அப்படிங்கிற கொஷினை விட ஈஸியான கொஷின் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, முதல்ல வந்தது கலரா இல்லை ஃப்ரூட்டா? பதில் யாருக்குமே தெரியாதுங்க. சரி, எப்படி இருந்தாலும் ஒன்றுக்கு முன்னாடி தான் இன்னொன்று வந்திருக்கணும் கண்டிப்பாக. ஆமாம் தானே? ஆனால் நிஜமாவே இந்த வார்த்தையோட அர்த்தம் வந்து அதுவாக தான் இருக்குமா அப்படின்னா அதுவும் யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக ஆரஞ்சு அப்படிங்கிற பேரை வந்து முத முதல்ல மரத்துக்கு தான் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த ஆரஞ்சு அப்படிங்கிற வேர்டோட ரூட் வந்து சான்ஸ்கிரீட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சான்ஸ்கிரீட்ல இதை நாரங்கா அப்படின்னு சொல்லுவாங்களாமா? இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து இவால்வ் ஆகி பெர்ஷியன் வேர்டில் நாரங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதே வேர்டு தான் இன்னும் இவால்வ் ஆகி அரபிக்கில் நாரஞ்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுவே ஸ்பானிஷ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதில் ரொம்ப ஃபெமிலியராக இது மூணையும் சேர்த்து ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆரஞ்சு அப்படிங்கிறது பேச்சு வழக்குக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாரஞ்சா அப்படின்னு சொல்லி தான் அதை முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நேரம் சொன்னதிலே நமக்கு ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் தெரியுது. கலர் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே பழங்களும் மரங்களும் இருந்துட்டு வந்திருக்கு. இயற்கையோட இயற்கையாக இருந்து வந்தது தான் நம்ம முதல்லையே அதுக்கு பேர் வச்சுருக்கோம். இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த வேர்ட் டிஸ்கிரைப் பண்ணுறது கலரை இல்லை அப்படிங்கிறது. எப்போ வரைக்கும் அப்படின்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வேர்டு கண்டிப்பாக கலரை டிஸ்கிரைப் பண்ணலை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வர ஒரு விஷயம். கலர்ஸ் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1500களில் தான் கலர்ஸ் அப்படிங்கிறதே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போவும் ஆரஞ்சுங்கிற ஒரு கலர் இருந்திருக்கு. அதை எப்படி சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா எல்லோ ரெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே 200 வருஷங்களுக்கு முன்னாடி கலர்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட நேமே இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்கலாக ஆரஞ்சில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கிறதுனால தான் இந்த கலர் வந்திருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா லங் கேன்சருக்கு ஆரஞ்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க. மேபி ஆரஞ்சுங்கிற வார்த்தை 200 வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஆரஞ்சுங்கிற வார்த்தையில் இருக்கிற லெட்டர்ஸோட காம்பவுண்டு வேறு எந்த வேர்ட்ஸ்லேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 1000 வருஷங்களாக இந்த மாதிரி காம்பவுண்டில் இருக்கிற ஒரே வேர்டு இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு அப்படிங்கிற வார்த்தைக்கு பர்ஃபெக்டான ரைமிங் வேர்டு வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 20 வால்யூம் இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியிலேயே ஆரஞ்சு அப்படிங்கிற வேர்டுக்கு எந்த வேர்டுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வேர்டை தவிர ஸ்பாரஞ்ச் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. லிட்ரலி ஸ்பாரஞ்ச் அப்படிங்கிறது ஃபங்கே ஆல்கே மாதிரியான சிங்கிள் செல் இல்லை மெனி செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே ஆரஞ்சு ஃப்ரூட் அப்படிங்கிறது தான் வந்தது அப்படிங்கிறது. இனிமேல் யார் கேட்டாலும் சொல்லுங்கள் 1500 தான் கலர்ஸ் வந்தது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆரஞ்சு ஃப்ரூட் மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்னு. இதே மாதிரி சுவாரஸ்யமான ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் நம்ம வியர்ட்ஸ் ஆர்ட் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே அப்டேட்ஸை பெற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.